ஹாய் 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 மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாழையலை சேனலில் என்ன வ்ளாக் பார்க்க போகிறோன்னா இன்றைக்கி ஹோல் டே இன்றைக்கி நான் என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணேன் அந்த மாதிரி விஷயங்களை முக்கியமாக என்னென்னலாம் பண்ணணும் தான் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் இந்த வ்ளாக் ஃபுல்லாகவே வாங்க வீடியோக்குள்ளே கொல்ல போகலாம் ஹோல்டே ஃபுல்லாகவே எனக்கு வந்து ஷாப்பிங் 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 போதும் போதுங்கிற அளவுக்கு ஷாப்பிங் இருந்துச்சு ஏன்னா வந்து யூஎஸ்சில் இருக்கிற மேஜராக இருக்கிற ரெண்டு ஷாப் காஸ்கோ வால்மார்ட் சூப்பர் மார்க்கெட் இந்த ரெண்டு கடைக்குமே ஒரே நாள் போக வேண்டிய சூழ்நிலை ரெண்டு எனக்கு வந்து காஸ்கோக்கும் காஸ்கோலையும் சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருந்தது வால்மார்ட்லையும் எனக்கு வாங்க வேண்டியது இருந்தது அதனால் நான் ரெண்டு கடைக்குமே போக வேண்டிய சூழ்நிலை ஆகிடுச்சி அதனால் நான் வந்து ஒரே நாள் ரெண்டு கடைக்கும் போனேன் அதனால் எங்களுடைய லஞ்சை வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படி முடிவு பண்ணேன்னா சரி டிஃபனாக செஞ்சிடலாம் பூரி செஞ்சு ரொம்ப நாள் ஆயிடுச்சு அதனால் நான் வந்து பூ பூரிக்கு வந்து மாவுலாம் பசைஞ்சு ரெடி பண்ணி வச்சுட்டேன் பூரிக்கு வந்து ச சைட் டிஷ்ஷாக வந்து சிக்கன் லெக் பீஸை வந்து தொக்கு மாதிரி செஞ்சுட்டேன் ஓரளவுக்கு வந்து ஒரு செமி கிரேவி மாதிரி செஞ்சுட்டேன் ஸோ வந்து தொட்டும் சாப்பிட்லாம் அந்த மாதிரி செஞ்சுருக்கேன் ஆனால் வந்து லஞ்சுக்குள்ளே நான் போயிட்டு வந்துடணும் அதனால் நான் என்ன பண்ணிட்டேன் பூரி மாவை வந்து நல்லா வந்து திரட்டி ரெடி பண்ணி வச்சுட்டேன் வந்த உடனே அப்படியே எண்ணெயில் போடுற மாதிரி நான் ரெடி பண்ணி எல்லாம் திரட்டி வச்சுட்டேன் வச்சுட்டு நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் வந்து ஷாப்பிங்க்கு ரெடி ஆகிட்டேங்க ஏன்னா வந்து சீக்கிரம் வந்த உடனே லஞ்சுக்குள்ளே வந்துடலாம்ல அதனால் நான் வந்து ஒரு ஒரு டென் ஓ கிளாக் குள்ளே இதை ரெடி பண்ணி வச்சுட்டேன் நானே மார்னிங்கு அதுக்கப்புறம் நான் என்னுடைய ஷாப்பிங் பண்ணிவிட்டு நான் வந்து அதுக்குள்ளே என்னுடைய லன்ச் டைமுக்குள்ளே நான் வந்து ரிட்டன் ஆகணும் அதுக்காக தான் நான் வந்து கிளம்பிட்டுருக்கேன் அதாவது ஷாப்பிங் விலாகை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஸோ வந்து நான் வந்து எந்த கடைக்கு வந்து ஃபஸ்ட்டு போனேன்னா காஸ்கோவுக்கு தாங்க போனேன் ஏன்னா நிறைய ஐட்டம் வந்து காஸ்கோவில் வாங்க வேண்டியதாக இருந்ததுனால நான் வந்து காஸ்கோ வந்து ஃபஸ்ட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் ஐட்டம் வாங்குகிற வால்மார்ட் ஷாப்பிங்க்கு நெக்ஸ்ட்டு போய்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து கா காஸ்கோ வந்து ஷாப்பிங்கை முடிக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியாவில் தான் நான் வந்தேன் காஸ்கோக்கு பொதுவாக காஸ்கோ பார்த்தீங்கன்னா என்னுடைய வ்ளாக்ஸ் வந்து நிறைய வந்து நான் வந்து புது சப்ஸ்கிரைபருக்காக நான் சொல்கிறேன் நிறைய வ்ளாக்ஸ் வந்து யூஎஸில் காஸ்கோ ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் பற்றின விளாக்ஸ் நிறைய போட்டிருக்கேன் நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் என்னுடைய பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள் காஸ்கோ பொறுத்த வரைக்கும் நான் வந்து எப்பவுமே வந்து ஒரு விஷயம் யோசிச்சிட்டே இருப்பேன் ஐயோ வந்து காசு வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிப்பேன் ஸோ எந்த டைம் போனால் கொஞ்சம் வந்து சீக்கிரம் முடிச்சுட்டு குயிக்காக முடிச்சுட்டு ஷாப்பிங் முடிச்சுட்டு வர முடியும் இந்த பில்லிங் ஷெஷின்லாம் சம்டைம்ஸ் வந்து நிறைய லாங்காக வந்து க்யூ நின்றுட்டுருக்கும் ஸோ வந்து எனக்கு வந்து கூட்டம்னாலே வந்து அலர்ஜி அப்படின் தான் சொல்லணும் அதுவும் இந்த கோவிட் காலத்தில் கண்டிப்பாக நம்ம வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே ந நல்லது எல்லாருக்குமே அதனால் நான் வந்து கூட்டம் எப்போ கம்மியாகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பார்த்து பார்த்து நான் வேறு 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 டைமிங்ஸில் நான் போனேங்க காஸ்கோக்கு ஆனால் பார்த்திங்கன்னா எல்லா டைமிங்ஸ்லேயும் வந்து ஆள் இருந்தாங்க நான் காஸ்கோவில் கண்டுபிடிச்ச ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கரெக்டாக காஸ்கோ க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன் ஹவர் முன்னாடி க கடைக்குள்ளே போனீங்கன்னா கடை உள்ள கூட்டமே இருக்காதுங்க அது வந்து நீங்கள் வந்து வீக் டேஸாக இருக்கட்டும் வீக்கெண்டாக இருக்கட்டும் நீங்கள் கடை க்ளோஸ் ஆகிறதுக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ்க்கு முன்னாடி போனீங்கன்னா ஒரு ஒன்றரை மணி நேரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா கடையில் கூட்டமே இருக்காது நான் பார்த்த விஷயம் அதே மாதிரி மழை பெய்யும் போதும் கூட்டம் இருக்கிறது இல்லை அதனால் வந்து நம்ம மழை பெய்யறதெல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படிலாம் போக முடியாதுங்களேங்க இப்போ இந்த ஷாப்பிங்கில் பார்த்தீங்கன்னா நிறைய நான்வெஜ்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க இது எல்லாமே நான் வந்து காஸ்கோ மந்த்லி வ்ளாக நான் போட்டிருக்கேன் யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த இந்த விலாகோட எண்டு ஸ்க்ரீனில் நான் செட் பண்ணி வைக்கிறேன் நீங்கள் போய் பாருங்கள் அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க ஸோ வந்து ஏகப்பட்ட ஐட்டம்லாம் நான் வந்து வாங்கி எடுத்துக்கிட்டு நான் போகிறேன் ஸோ வந்து ஆக்சுவலி எங்கள் வீட்டில் வந்து பண்ணு வாங்க ஆரஞ்சு கலரில் நீங்கள் பாக்கெட் பார்க்குறீங்களேங்க அந்த பண்ணு வந்து எங்கள் வீட்டில் இல்லைங்க அதுக்காக தான் நான் இப்போ வந்து காஸ்கோக்கே வந்தது மெயினாக இது வந்து பார்த்திங்கன்னா திலாஃபியா பில்லுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபிஷ்ஷு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதிலே வந்து க்ளீன் பண்ணதும் இருக்குது பாருங்க அங்கே முள்ளெலாம் எடுத்து தோல்லாம் எடுத்தது அதுவும் இருக்குது ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஹோல் மீனும் இருக்கும் இந்த மாதிரி க்ளீன் பண்ணதும் இருக்கும் நான் பொதுவாக வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணதே எடுத்துப்பேன் ஏன்னா வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு இது வந்து அப்படியே நம்ம மீன் குழம்புல போட்டுடலாம் ஸோ வந்து பசங்க இருக்க வீட்டில் வந்து முள் பார்த்து கொடுக்கணும் அந்த மாதிரி டென்ஷன்லாம் கிடையாது ஸோ டென்ஷன் ஃப்ரீங்க இந்த மீன் வாங்கினீங்கன்னா அதேமாதிரி இந்த மீனில் வந்து நான் வந்து இந்த சொரா புட்டு செய்வாங்கலங்க அதே அதே மாதிரி இந்த இதில் வந்து நான் ஃபிஷ்ஷு பண்ணியிருக்கேன் ஃபிஷ் புட்டு செஞ்சுருக்கிறேன் வெங்காயம் வெங்காயம் பச்சை மிளகா இஞ்சி பூண்டு போட்டு ஃபிஷ்ஷை வந்து நல்லா பொடியாக இது பண்ணிவிட்டு உடைச்சிட்டு பண்ணியிருக்கேன் ஸோ வந்து என்னுடைய ஷாப்பிங்லாம் இதை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து வால்மார்ட் ஷாப்பிங் வேறு போகணும் ஸோ வந்து பாருங்கள் நீங்கள் அப்படியே பாருங்கள் வளாகை நான் பொதுவாக ஒரு ஷாப்பிங்க்கு போனேன்னா ஏதாவது ஒரு கடைக்கு போகணுன்னா முன்னாடியே வந்து ஒரு ஒன் வீக்கு முன்னாடியே நான் வந்து என்னென்னலாம் வாங்கணுங்கிறத என்னுடைய நோட் பேடில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் என்னுடைய ஃபோனில் வந்து நான் நோட் பண்ணி வச்சுப்பேன் அதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேன் நான் சேவ் பண்ணி வச்சுருப்பேன் ஸோ வந்து நான் வந்து எனக்கு கடை உள்ள போனதுக்கப்புறமா எனக்கு ஏற்கனவே ஞாபகம் இருக்கிறதெல்லாம் நான் டக்கு டக்குன்னு எடுத்துருவேன் அதுக்கப்புறமா அதில் வந்து ஒரு வாட்டி வந்து மொபைல் ஃபோனை எடுத்து அந்த சேவ் பண்ணதை வந்து எல்லா ஐட்டம் நான் அதில் போட்டிருக்க ஐட்டம் வாங்கினண்ணா அப்படின்னு ஒரு வாட்டி நான் செக் பண்ணிப்பேன் ஸோ வந்து இன்றைக்கி என்னுடைய ஷாப்பிங்கை முடிச்சுட்டு நான் நெக்ஸ்ட்டு வந்து வால்மார்ட் ஷாப்பிங்க்காக போயிட்டுருக்கேன் ஸோ ரொம்பவே எனக்கு வந்து குயிக்காக வந்து ஒரு லன்ச் டைம்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும் ஏன்னா அப்போ தான் நான் போய் பூரி போட்டு எங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் நான் ஸோ வந்து நான் இல்லைன்னா எங்கள் வீட்டில் வந்து எதுவுமே இருக்காதுங்க நான் போய் ஆஃப்டர்நூன் கொடுத்தா தான் எனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபையாக இருக்கும் என்ன சொல்கிறதுனா அப்போ தான் எனக்கு வந்து கொஞ்சம் எல்லாருக்கும் என்ன தான் நான் வந்து செஞ்சு வச்சு நீங்களே எடுத்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாலும் நான் போய் போட்டு எனக்கு பிளேட்டில் போட்டு கொடுத்து கொடுத்தா மட்டும்தான் எனக்கு வந்து திருப்தியாக இருக்கும் அதனால் நான் வந்து எப்படியாவது மதியானத்துக்குள்ளே வீட்டுக்கு போயிடுவேன் யூஸ்வலாக நான் வந்து வெளியே இந்த மாதிரி சில பேர்லாம் வந்து நைட்டில் கூட சாப்பாடெலாம் வந்து அப்படியே போட்டுட்டு தட்டில் போட்டு மூடி வச்சுட்டு போயிடுவாங்க அந்த மாதிரிலாம் சில பேர் வீட்டில் பண்ணுவாங்க லேட் நைட் வராங்கன்னா அந்த மாதிரி பண்ணுவாங்க எனக்கு யூஸ்வலாக வந்து அந்த மாதிரி பண்ணோம்னா ரொம்ப யோசனையாக இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா வால்மார்ட் சூப்பர் மார்க் மார்க்கெட்டுங்க யூஎஸ்சில் இது இதோடய வ்ளாக்ஸும் நிறைய போட்டிருக்கேன் ப்ளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த கடை வந்து எப்போமே வந்து கூட்டம்லாம் இருக்காதுங்க காஸ்கோ அளவுக்கு கூட்டம் இருக்காது ஆனால் வந்து என்ன சொல்கிறதுனா இந்த கடை வந்து ஒரு ரொம்ப சீப்பாகவும் இருக்கும் எல்லா ஐட்டமும் கிடைக்கும் அந்த மாதிரி ஏ டுஸ்ட் அந்த மாதிரி தான் எல்லாமே இருக்கும் ஸோ வந்து நான் கடை என்னுடைய ஷாப்பிங் இதெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப குயிக்காகவே முடிச்சுட்டு ஏன்னா வால்மார்டில் நான் ரொம்ப கம்மியான ஐட்டம் தான் வாங்கணும்னு நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் ஸோ அதை முடிச்சுட்டு நான் நேராக வந்து பூரி சுடுறதுக்கு வந்தாச்சு எங்கள் வீட்டுக்கு அதுதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க பூரி போட்டுட்ருக்கேன் ஸோ ஏற்கனவே இந்த மாதிரி பூரியை வந்து நீங்கள் திரட்டி ரெடி பண்ணி வச்சு நீங்கள் வேறு எங்கன்னா வெளியே போகிறீங்கன்னா இல்லை சின்னதாக ஒரு ஷா நைட்டில் கூட ஏதாவது நீங்கள் கடைக்கு போகிறீங்கன்னா இந்த மாதிரி வந்து நீங்கள் பூரியை திரட்டி வச்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்த உடனே ஈஸியாக போட்டுவிட்டு ட சட்டுன்னு நீங்கள் கொடுத்துடலாம் ஸோ வந்து இது ஒரு டிப்பு தான் வீட்டில் இருக்கிற இருக்கவங்களுக்கு ஸோ வந்து அந்த நேரத்துக்கு திரட்டி அடி போடணும்னு கிடையாது ஒட்டலாம் ஒட்டாதுங்க ஏன்னா வந்து பூரி பொறுத்த வரைக்கும் இப்போ சப்பாத்தினா ரொம்ப நீங்கள் கொஞ்சம் தின்னாக நீங்கள் திரட்டுவீங்க கொஞ்சம் உருட்டி இது பண்ணுவீங்க பட் பூரி வந்து நம்ம திக்காக தானே நம்ம வந்து பண்ணுவோம் அதை உருட்டுறது அதனால் வந்து உங்களுக்கு ஒட்டெலாம் செய்யாது கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அதனால் வந்து நீங்கள் பூரி வந்து மாவு வந்து ரெடி பண்ணி நீங்கள் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா வந்த உடனே குயிக்காக போட்டுட்டு நான் ஆக்சுவலாக வந்து டுவெல் தேர்ட்டிக்குள்ளே வந்துவிட்டேன் ஸோ வந்த உடனே பூரியை போட்டுட்டு அவங்களுக்கு முதல் வீட்டில் இருக்கவங்களுக்கு முதல்ல சர்வ் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் தான் நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணவே போனேன் ஸோ வந்து எனக்கு வந்து முதல்ல வந்து அந்த லன் எனக்கு அந்த சாப்பிட்ற டைமிங் வந்து எனக்கு வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் எங்கள் வீட்டில் ரொம்பவே பர்ஃபெக்டாக இருப்பாங்க எல்லாருமே பசங்களும் சரி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து பெரியவங்களும் சரி வந்து சாப்பிட்றது வந்து ரொம்பவே டைமிங்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுவோம் நாங்கள் ஏன்னா வந்து அப்படியே ஸ்கூல்லையும் அதே கண்டினியூ ஆகும் ஸோ வந்து அது ரொம்பவே நல்லாயிருக்கும் ஹெல்த் இதுவும் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ வந்து நான் ஃபாலோ பண்ணுற ஒரு விஷயம் சில பேர் வந்து அது முன்ன பின்னே இருந்தால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிற பாருங்கள் இந்த பூரி பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நல்ல புஃப் வந்திருக்கு லஞ்சு அவரில் பூரி செஞ்சு சாப்பிட்ற முதல் ஃபேமிலி நாங்களாக தான் இருப்போம்னு நினைக்கிறேன் தெரியல எத்தனை பேருக்கு வந்து லன்ச் டைமில் வந்து இந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் சாப்பிட்றத வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியல பட் வந்து எங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து சம்டைம்ஸ் இந்த மாதிரி லோட் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற நேரத்தில் நான் இந்த மாதிரி வந்து சிம்பிளாக ஒரு டிஃபன் ஐட்டம் போட்டு முடிச்சுருவேன் எங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது இந்த வளாகில் என்னதுன்னா இதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் ஈவினிங் வந்து ஒரு இன்டோர் பிளே ஏரியாவுக்கு வேறு போகணும் ஸோ அதுதான் வந்து ரொம்பவே எங்களுக்கு ரொம்ப டைட்டாக இருந்தது எனக்கு ரொம்பவே டைட்டாக இருந்தது ஏன்னா பசங்களும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணணும் நானும் என்னுடைய சூப்பர் மா அந்த வளாக் இதெல்லாம் முடிக்கணும் ஷாப்பிங் ஐட்டமும் வாங்கணும் என்னுடைய இதில் நடுவில் என்னுடைய வ்ளாகும் வ்ளாகும் நான் எடுக்கணும் ஸோ வந்து இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறது வந்து இன்றைக்கி ரொம்பவே டஃப்பாக தான் இருந்துச்சு ஸோ வந்து இது என்ன இடம்னா யூஎஸில் இருக்கிற இண்டோர் பிளே ஏரியாங்க பொதுவாக வந்து இந்த இந்த இடத்துக்கு நாங்கள் எப்போ வருவோம்னா மழை காலத்தில் இப்போ மழை இப்போ ஒரு வீக்கெண்டில் வந்து மழையாக ஆகிடுச்சின்னா வெளியே விளையாட முடியாது பிளே கிரவுண்ட்லாம் போகும் முடியாதுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் இந்த இந்த இடத்துக்கு வந்துடுவோம் அதே மாதிரி சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பசங்க வந்து ரொம்ப நேரம் விளையாடணும் கொஞ்சம் வந்து ஒரு லாங் வீக்கெண்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நேரத்தில் நாங்கள் வந்து இங்கே கூட்டிகிட்டு வந்துடுவோம் ஸோ வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து உள்ள என்ட்ரன்ஸுக்கு வந்து ஒரு ஒரு அமௌண்ட் மாதிரி வாங்கிட்டு இருந்தாங்க அதாவது வந்து இதில் வந்து ரெண்டு வயசு கீழே இருக்கிற பசங்களுக்கு அமௌண்ட் இல்லாமல் இருந்தது பட் இந்த கோவிட் காலத்தில் வந்து ரொம்பவே பிஸ்னஸ் வந்து ரொம்ப டல்லாக இருக்குதுங்கிறதுக்காக இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து எல்லா பசங்களுக்கும் வந்து டூ இயர்ஸ்க்கு அண்டராக இருக்கவங்களுக்கும் ஒரு அமௌண்ட் போட்டு இங்கே வாங்கிடுறாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ப்ளே ஏரியாவில் வந்து பர்த்டே பார்ட்டிஸ் வந்து ரொம்பவே ஃபேமஸாக நடக்கும் அதுக்கான இது தான் நீங்கள் பாருங்க அங்கே மிக்கி மவுஸ் மாதிரி ஒருத்தவங்க போட்டு இது பண்ணுறாங்கன்னா அதுதான் செலிப்ரேட் பண்ணுறாங்க ஸோ நாங்கள் இன்றைக்கி வந்த இன்றைக்கி வந்து இன்றைக்கி இந்த ஈவினிங் வந்து கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு ஆறுக்கு மேலே பர்த்டே பார்ட்டிக்கிட்ட நடந்துச்சு ஸோ வந்து ஒவ்வொரு பார்ட்டிக்கும் வந்து ஒரு ஒன் ஹவர் டூ ஹவர் டைமிங் வந்து அலாட் பண்ணியிருப்பாங்க அந்த ஹவர்ஸ்க்குள்ளே அவங்க அந்த பார்ட்டியை முடிச்சுட்டு போனோம் ஸோ வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி மிக்கி மவுஸ் மாதிரி வேறு வேறு கேரக்டர்லாம் வந்து வந்து டான்ஸ் ஆடி இந்த மாதிரி வந்து அந்த இடத்துல வந்து பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி ஒரு சாங் போட்டு இந்த மாதிரி பண்ணுவாங்க ரொம்பவே இது பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும் இது ரொம்பவே கூட்டம் இந்த கோவிட் காலத்துலேயும் வந்து கொஞ்சம் டல்லாக இருந்துச்சு பட் இப்போ கொஞ்சம் ஸ்டால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இந்த பர்த்டே பார்ட்டிஸ்லாம் இப்போ ரொம்ப நல்லாவே நடக்குது நான் லாஸ்ட் டைமும் வந்து இந்த இதே பிளேஸ் இந்த இண்டோர் பிளே ஏரியாவே நான் உங்கள் விளாகில் ஆட் பண்ணிருப்பேன் நாங்கள் வந்து திருப்பியும் இந்த கோவிட் சீசனில் செகண்ட் டைம் போயிருக்கோம் ஸோ பாருங்களேன் ஃபஸ்ட்டு மிக்கி மோஸ்ட் வந்துச்சு கேரக்டர் போட்டுன்னு வந்தாங்களா இப்போ திருப்பியும் ரெண்டாவது வேற ஏதோ வந்து கிட்ஸுக்கான அந்த கார்ட்டூன் கேரக்டர் வந்து ஏதோ ஒன்று போட்டு வந்துருக்காங்க கரெக்டாக எனக்கு பேர் தெரியல பட் யாராவது தெரிஞ்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள் இதாங்க என்னுடைய இன்றைக்கி ரொம்பவே டஃப்பாக தாங்க போச்சு எனக்கு ரொம்பவே இதுவாக இருந்தது பட் வந்து பசங்க விளையாட்டைங்க பார்க்கும் போது ரொம்பவே திருப்தியாக இருந்தது எவ்வளோ வேலை செஞ்சாலோ எங்கள் வெளியெல்லாம் அலைஞ்சி கிழிஞ்சு திரிஞ்சு கிரிஞ்சி வந்தாலோ அந்த பசங்கள் முகத்தை பார்த்து அதில் வர ஒரு சந்தோஷம் இருக்கலைங்க அது வந்து அதை பார்த்தாலே எல்லாமே அப்படியே தான் சொல்லுவாங்க பஞ்சா பறந்து போய்டுங்கிற மாதிரி அந்த மாதிரி என் எங்களுக்கு அப்படி தான் இருக்கும் ஸோ வந்து நிறைய பேர் இதே விஷயங்களை ஃபீல் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பிளாக் இந்த ஷாப்பிங் பிளாகும் இந்த குக்கிங் பிளாகும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா வாழையலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க கூடவே இந்த பெல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாழையலை சேனலில் சப்ஸ்கிரைப் செய்யுங்க